بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. الله ويبوتي بغند بناها غنية معنا سهودر سهودري غلا أور وارمم نام بارت وركودية كتاب التوحيد انجرى نولي نورية عند ويرواكة تلي نام تربوذ غنين دركروم கடந்த வகுப்புகளிலே சூனியம் தொடர்பான சில விடயங்களை நாம் தொடர்ச்சியாக கடந்த வாரங்களில் பார்த்து வருகிறோம். அந்த சூனியத்தோடு தொடர்புபட்ட மிக முக்கியமான ஒரு விடயத்தை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அதாவது சூனியக்காரனை போன்று இஸ்லாமிய மார்க்கத்திலே அல் குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அல்லது பெரிய ஷிர்கை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக சாஸ்திரம் சொல்கிறவர்கள், குறி பார்க்கிறவர்கள், அதே போன்று அவர்களை போன்று அவர்கள் செய்கிற வேலையை போன்று ஒவ்வொரு வடிவங்களில் யாரெல்லாம் மறைவான அறிவு தனக்கு இருப்பதாக வெளிக்காட்டக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒரே விதமானவர்கள், ஒரே நிலையிலே இஸ்லாம் அவர்களை சொல்கிறது என்கிற விடயத்தை பார்த்தோம். இன்றைய பாடத்திலே சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த சூனியம் செய்யப்பட்ட மனிதனுக்கு எவ்வாறு அந்த சூனியத்தை அவனிடமிருந்து அகற்ற முடியும், அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, அதே போன்று கடந்த பாடங்களோடு இன்றைய பாடம், அதாவது சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் அந்த சூனியத்தை எவ்வாறு அவன் அகற்ற வேண்டும், அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன என்கிற இந்த பாடத்தை சொல்கிற போது, இந்த பாடத்தில் அதாவது சூனியத்தை அகற்றுவதற்கும் சூனியம் செய்வதற்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன என்பதை இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடியும். அதாவது இன்றைய பாடத்தை பொறுத்தவரையில் அந்நுஷ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்நுஷ்ரா என்று சொன்னால் அதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிற போது, சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த சூனியத்தை அவனிடமிருந்து அகற்றுவதாகும் என்கிற பெயர் சொல்லப்படுகிறது. அனுஷரா என்று சொன்னால் அதாவது மொழி ரீதியான அர்த்தங்களை நாம் பார்க்கிற போது, சூனியம் செய்யப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், முடியாமல் வீட்டில் அடங்கி இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது பாதிப்பதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது, அவனுடைய உடல் ரீதியாக அல்லது அவனுடைய பகுத்தறிவு ரீதியாக எவ்வாறான பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டாலும், நோயாளியாக இருந்த ஒரு மனிதன் வளமையை போன்று அந்த நோயிலிருந்து குணமடைந்து அங்குமிங்கும் உலாவித் திரிகிறான் என்றால் அதைத்தான் அந்நுஷ்ரா என்று சொல்லப்படும் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். அதாவது நோயிலிருந்து சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், அந்த சூனியத்தின் மூலமாக அவனுக்கு இருக்காத தீராத ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது இந்த சூனியத்தின் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய அன்றாட வாழ்வில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது, வளமையான மனிதனை போன்று அல்லாமல் ஏதோ சூனியம் தீண்டிய அல்லது சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனை போன்று, எப்படி நபி அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பமாக மக்களுக்கு சொல்கிற போது ஏதோ சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனை போன்று முகமதுடைய செயற்பாடுகள் இருக்கிறது, ஏதோ உளறி கொண்டிருக்கிறார் என்கிறவாறு அந்த
குறைஷி காபிர்கள் நபி அவர்களை பார்த்து பேசினார்கள். அவ்வாறான ஒரு நிலைமை இந்த சூனியம் செய்யப்பட்டவனுக்கு ஏற்பட்டுவிடும். சூனியம் செய்யப்பட்டு விட்டால் ஏதோ ஒரு விதத்தில் அவன் பாதிக்கப்பட்டு வளமைக்கு மாற்றமாக அவனுடைய செயற்பாடுகள் அமைந்து விடுகிறது. அதே நேரம் இந்த அந்நுஷ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த செயலை பொறுத்தவரையில் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மனிதன் வளமையை போன்று வளமைக்கு திரும்புகிற நேரம் எப்படி வளமையை போன்று அவன் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறானோ, வளமையாக தன்னுடைய செயற்பாடுகளில் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்திலே ஈடுபடுகிறான், அதே போன்று இன்ன பிற காரியங்களில் வளமையை போன்று ஈடுபடுகிறான் என்றால் அதைத்தான் அந்நுஷ்ரா என்று நஷர இன்தஷர என்கிற அந்த வார்த்தையிலிருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், உண்மையில் நாம் கடந்த வகுப்புகளிலே பார்த்து இருக்கிறோம், சூனியம் என்பது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. சூனியத்தை படிப்பதோ அல்லது சூனியத்தை கற்றுக் கொடுப்பதோ அல்லது சூனியம் கற்றுக்கொண்ட சூனியத்தை கொண்டு மற்றவர்களுக்கு சூனியம் செய்வதோ இஸ்லாத்திலே ஹராம், தடை செய்யப்பட்ட ஒன்று. பெரும்பாவம் ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சூனியக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் செய்கிற சூனியம் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதற்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான், அது இறைவனுடைய நாட்டப்படி நடக்கிறது என்கிற விடயங்களை நாம் பார்த்தோம். அதே நேரம் சூனியக்காரர்கள் எப்படி மறைவான விடயத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னை நாடி வருகிற போது அவனுடைய பிரச்சனை என்ன, எதற்காக வந்திருக்கிறான், அவன் தொலைத்து விட்ட அவனுடைய பொருள் எங்கே இருக்கிறது என்கிற அந்த செய்திகள் எல்லாம் இவன் தன்னை நாடி வந்தவனிடத்திலே சொல்கிறான் என்றால் இவனுக்கு எப்படி இந்த செய்திகள் தெரியும் என்கிற விடயங்களை நாம் எவ்வாறு அவன் அறிந்து கொள்கிறான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது சூனியம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அல்லது சாஸ்திரம் பார்க்கிற மனிதன், குறி சொல்கிற ஒரு மனிதன், கை ரேகைகளை வைத்து ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை தன்னால் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், இவர்களெல்லாம் ஷைத்தான்களுக்கு கட்டுப்படுகிறார்கள். ஷைத்தான்களுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் அடிபணிகிறார்கள். ஷைத்தான் எப்போதும் இறைவனுக்கு மாறு செய்கிற காரியங்களைத்தான் ஒரு மனிதனை பார்த்து தூண்டி கொண்டிருப்பான். எவ்வளவு தூரம் ஷைத்தானுக்கு ஒரு மனிதன் கட்டுப்படக்கூடியவனாக மாறுகிறானோ, ஷைத்தான் சொல்கிற செய்திகளை கட்டளைகளை ஏற்று இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக ஒரு மனிதன் மாறுகிற போது, தன்னை மாற்றிக் கொள்கிற போது, அந்த மனிதனுக்கு ஷைத்தான் உதவியாளனாக சேவகனாக மாறிவிடுகிறான். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு மனிதன் செய்கிறான், அல்லது அல்லாஹுவை வணங்க வேண்டிய ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்காமல் அந்த வணக்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிறான். ஐங்கால தொழுகைகளில் ஈடுபடாமல் தன்னுடைய இஷ்டப்படி அந்த தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்கிறான். இறைவனுக்கு ஷிர்க் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது, இணை வைக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இணை வைக்கிறான் என்றால் அவன் ஷைத்தானுடைய நேசனாக மாறிவிடுகிறான். ஷைத்தானுடைய இறைநேசன, அதாவது ஷைத்தானுடைய அடியானாக மாறிவிடுகிறான். இவ்வாறு மாறுகிற போது ஷைத்தான் அவனுக்கு அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது. ஷைத்தான்கள் மறைவான ஒரு சில விடயங்களை மனிதனால் காண முடியாத, பார்க்க முடியாத, மனிதனுக்கு தெரியாத விடயங்களை ஷைத்தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதன் மூலமாக ஷைத்தான் மற்றவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி, அதே போன்று பொருள், ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் அது எந்த இடத்தில் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் அவன் சொல்கிறான். எனவே ஷைத்தானுக்கு அவன் வழிபட்டு நடக்கிற போது, இறைவனுக்கு எவ்வளவு தூரம் மாறு செய்யக்கூடியவனாக அவன் மாறுகிறானோ அவ்வளவு தூரம் ஷைத்தானுக்கு வழிபடக்கூடியவனாக மாறிவிடுவான். எனவே இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதன், இறைவன் சொல்கிற கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு மனிதன் நிச்சயமாக சூனியம் செய்பவனாக அல்லது குறி சொல்பவனாக அல்லது சாஸ்திரம் பார்ப்பவனாக அல்லது ஒரு மனிதனுடைய கை ரேகைகளை வைத்து அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பவனாக நிச்சயமாக இருக்க முடியாது, இருக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடியவன் நிச்சயமாக அல்லாஹுவை வணங்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். எனவே ஷைத்தானுடைய
நேசன் என்பவன் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவன். இறைவனுடைய நேசன் என்பவன் ஷைத்தானுடைய வழிகளை விட்டும் தூரமாக இருக்கக்கூடியவன். எனவே ஷைத்தான் எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் தனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானோ அவ்வளவு தூரம் அந்த மனிதனுக்கு உதவியாளனாக ஷைத்தான் மாறிவிடுகிறான் என்கிற விடயத்தை நாம் பார்த்தோம். இது சூனியம், சாஸ்திரம், குறி சொல்லுதல் போன்றவற்றோடு தொடர்புபடுகிறது. சூனியத்தை இல்லாமலாக்குதல், அகற்றுதல் என்று வருகிற போது அங்கேயும் ஷிர்கை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம் இடம்பெறுவதை நாம் அவதானிக்க வேண்டும். அதாவது ஒரு மனிதன் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் சூனியம் செய்யப்பட்ட மனிதனை இன்னும் ஒரு சூனியத்தின் மூலமாகத்தான் அகற்ற வேண்டும். சூனியம் ஒரு மனிதனுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சூனியத்தை சூனியக்காரன் தான் அகற்ற வேண்டும் என்கிற தவறான சிந்தனை இன்று மக்கள் மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் அவன் எப்படி சூனியம் செய்யப்பட்டிருக்கிறான் என்பதை நம்மால் சொல்ல முடியாது. எனவே ஒரு சூனியக்காரனை நாடினால்தான் இன்னும் ஒரு சூனியத்தின் மூலமாகத்தான் அந்த சூனியத்தை அகற்ற முடியும் என்கிற தவறான சிந்தனையை இன்று மக்கள் வைத்திருக்கிறார்கள். அதன்படி இவ்வாறான ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டால், ஒரு மனிதனுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொண்டால் இன்னும் ஒரு சூனியக்காரனை நாடி அதை அகற்றுவதற்கு முயற்சிப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சூனியக்காரனை நாடக்கூடாது. சூனியம் செய்வது ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரம் அந்த சூனியத்தை அகற்றுவதற்கு இன்னும் ஒரு சூனியக்காரனை நாடுகிற போது அந்த சூனியக்காரன் அதை அகற்றுவதற்கு ஷைத்தானுடைய உதவியை நாடி இருக்கிறார். எனவே ஆரம்பமாக எப்படி சூனியம் செய்யக்கூடாதோ அதே போன்று சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனும் இருக்கிற சூனியத்தை இன்னும் ஒரு சூனியக்காரன் மூலமாக அகற்றுவதும் இறைவனுக்கு செருக்கை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? எப்படி அவனுடைய நோயை குணப்படுத்துவது? எப்படி அவனுக்கு செய்யப்பட்டிருக்கிற சூனியத்தை அவனை விட்டு அகற்றுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த நுஸ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த சூனியத்தை அகற்றுதல், அதாவது ஜாஹிலிய காலத்திலே மக்கள் மத்தியில் இருந்த ஓர் நடைமுறையை பற்றி கேட்கப்படுகிறது. அன்னுஷ்ரா, அதாவது நபி அவர்களுடைய காலத்தில் சூனியத்தை சூனியத்தின் மூலமாகத்தான் அன்றைய மக்கள் அகற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது ஜாஹிலிய கால முஷ்ரிக்குகள், காபிர்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனை சூனியக்காரன் மூலமாக அகற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூனியத்தை அந்த நுஷ்ராவை பற்றி கேட்கிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹியம் இன் அமலி ஷேதான், சூனியத்தை இன்னும் ஒரு சூனியத்தின் மூலமாக, இன்னும் ஒரு சூனியக்காரனுடைய உதவியின் மூலமாக அகற்றுவது என்பது அது ஷெய்தானுடைய வேலை, ஷெய்தானுக்கு கட்டுப்படுகிற ஒரு வேலை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சூனியத்தை இன்னும் ஒரு சூனியத்தின் மூலமாக அகற்றுவதோ அல்லது சூனியக்காரனை நாடி சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்கு நிவாரணத்தை நாடுவதோ இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஷிருக்கை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, இந்த நுஸ்ராவை பற்றி கேட்கிற போது இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நுஸ்ராவை போன்ற, அதாவது நுஸ்ரா என்று சொல்லக்கூடிய சூனியத்தை சூனியத்தால் அகற்றுதல் என்கிற எல்லா விதமான வடிவங்களையும் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள், கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள் என்று இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூனியத்தை சூனியத்தால் அகற்றக்கூடாது, அது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நபி அவர்கள் சொல்லாத ஒன்றை தன்னுடைய கருத்தாக நிச்சயமாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அதே போன்று புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, கத்தாதா அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் இப்னு முசையப் இப்னு முசையப் என்பவரிடத்திலே கேட்டேன், அதாவது ஒரு மனிதன் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறான் அல்லது சூனியம் சூனியம் செய்வதன் மூலமாக அல்லது சூனியத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறான், கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது, சூனியத்தின் மூலமாக இவ்வாறு நடைபெற்றிருக்கிறது, எனவே இதை தீர்க்கலாமா, இந்த சூனியம் செய்யப்பட்ட மனிதனுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா, அந்த சூனியத்தை அகற்ற முடியுமா
அல்லது சூனியத்தின் மூலமாக பிரிந்திருக்கிற கணவன் மனைவியை சேர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அதற்கு நுஷ்ரா என்கிற இந்த ஜாஹிலிய காலத்தில் இருந்த அந்த முறையை கையாளலாமா என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், லாபா சபிகி, பிரச்சனை கிடையாது. அதாவது சூனியம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனிதன், அதே நேரம் சூனியத்தின் மூலமாக தன்னுடைய மனைவியை பிரிந்த ஒரு மனிதன், இப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா, அந்த சூனியத்தை அகற்ற முடியுமா என்று கேட்கிற போது, ஆமாம், அதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னமா யுரீது நபிகள் இஸ்லாக, அதாவது இந்த சூனியத்தை அகற்றுவதற்கு கணவன் மனைவி, அதாவது மனைவியை பிரிந்த ஒரு கணவன் அல்லது கணவனை பிரிந்த மனைவி, அவர்களுக்கு இடையிலே ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதாவது பிரயோசனமான மார்க்க வரையறைக்கு உட்பட்டு மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய விடயங்களாக இருந்தால் அதற்கு அனுமதி இருக்கிறது என்று இப்னு முசையிப் என்று சொல்லக்கூடிய தாபி சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படியான அனுமதி என்பதை நாம் பின்வரக்கூடிய சில செய்திகள் மூலமாக பார்க்கலாம். அதாவது ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, லா யஹுல்லு ஸிஹ்ர இல்லா ஸாஹிரன், அதாவது ஒரு சூனியத்தை அகற்றக்கூடியவன் நிச்சயமாக அவன் ஒரு சூனியக்காரனாகத்தான் இருப்பான். சூனியத்தை அகற்றக்கூடியவன் அவன் ஒரு சூனியக்காரனாகத்தான் இருப்பான் என்று சொல்கிறார்கள். அதாவது சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு அந்த சூனியத்தை விட்டும் அந்த மனிதனை சூனியத்திலிருந்து தூரமாக்குவதென்றால், அந்த மனிதனிடம் இருக்கிற சூனியத்தை அகற்றுவதென்றால், நிச்சயமாக சூனியக்காரன் தான் அதை செய்கிறான். அவ்வாறு சூனியத்தை அகற்றுபவன் சூனியக்காரனாகத்தான் இருப்பான் என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய இந்த கருத்துக்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்றால், ஜாஹிலியா காலத்திலே இருந்த அந்த நடைமுறை, நபி அவர்களிடத்திலே அந்நுஷ்ரா என்று அலிப்லாம் சேர்க்கப்பட்ட அந்த வார்த்தை கேட்கப்படுகிறது. அதாவது அந்நுஷ்ரா என்று சொன்னால் நபி அவர்களுக்கு அந்த நுஷ்ராவை பற்றி தெரியும். ஜாஹிலிய காலத்திலே அந்த மக்கள் நுஷ்ரா என்றால் எதை விளங்கி வைத்திருந்தார்களோ அந்த நுஷ்ராவை பற்றி கேட்கப்படுகிற போது அவ்வாறான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதே அர்த்தத்தில் தான் ஹசன் அல் பசரி ரஹிமுல்லா அவர்களும் விளக்கம் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்னுல் கையிம் ரஹிமுல்லா அவர்கள் இந்த நுஷ்ராவுக்கு சொல்கிற விளக்கத்தை நாம் அவதானிக்கிற போது, நிச்சயமாக நுஷ்ரா என்பது, அதாவது சூனியம் செய்யப்பட்டவன் அந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால், அல்லது சூனியத்தை சூனியம் செய்யப்பட்டவனை சூனியத்திலிருந்து நீக்குவதாக இருந்தால், அதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நுஷ்ரா என்பது சூனியத்தை, அதாவது சூனியம் செய்யப்பட்டவனிலிருந்து சூனியத்தை அகற்றுவதுதான் நுஷ்ரா என்பதாகும். அது இரண்டு வகையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதலாவதாக சொல்கிறார்கள், சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற சூனியத்தை இன்னும் ஒரு சூனியத்தின் மூலமாக அகற்றுகிற ஒரு முறை இருக்கிறது. இதுதான் ஷைத்தானுடைய வேலையாக நபி அவர்கள் சொன்ன அந்த நுஷ்ராவாக இருக்கிறது. இதே அர்த்தத்தில் தான் இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன சூனியத்தை ஒரு சூனியக்காரன் தான் எடுத்து விடுவான், அகற்றுவான் என்று சொன்ன அந்த அர்த்தத்தை இந்த வகையை தான் நாம் இந்த வகையில் தான் நாம் அந்த அவருடைய கருத்தை சொல்ல வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது இந்த முதலாவது வகையை சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சூனியம் செய்யக்கூடியவன் அல்லது சூனியத்தை அகற்றுவதற்காக முயலக்கூடியவன், இவர்கள் அனைவரும் ஷைத்தானுக்கு ஏதாவது ஒரு குர்பானியோ அல்லது நேர்ச்சியோ ஷைத்தானுக்காக ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்கிற போதுதான் அந்த ஷைத்தான் இவர்களுக்கு அந்த சூனியத்தை அகற்றுவதற்கு உதவியாக இருப்பான். சூனியம் செய்கிறவனாக இருந்தாலும் சூனியத்தை எடுப்பவனாக இருந்தாலும் ஷைத்தானுடைய உதவி இல்லாமல் அவர்களால் அந்த சூனியத்தை செய்யவோ அகற்றவோ முடியாது. எனவே அது ஷைத்தானுடைய வேலை என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது வகையை பொறுத்தவரையில், சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் எவ்வாறு சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது என்று நாம் பார்க்கிற போது, காலை மாலை திக்ருகள், நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சில அவுராதுகள் திக்ருகள் இருக்கின்றன, அல் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன.
இஸ்லாமிய முறைப்படி மந்திரிக்கிற ஒரு முறை இருக்கிறது. அதே போன்று இஸ்லாம் வரையறை செய்திருக்கிற, ஆகமாக்கி இருக்கிற சில சிகிச்சை முறை இருக்கிறது. அதே போன்று இஸ்லாம் அனுமதித்திருக்கிற சில துஆக்கள், பிரார்த்தனைகள் இருக்கின்றன. எனவே இஸ்லாமிய முறைப்படி திக்ருகளை கொண்டு, துஆக்களை கொண்டு, அல் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு, அதே போன்று மார்க்கம் அனுமதித்த சிகிச்சை முறையை கொண்டு சூனியம் செய்யப்பட்டவனுடைய சூனியத்தை அகற்றுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபி அவர்களுடைய ஹதீஸுகளை பார்க்கிறோம், அதிகமான செய்திகளை பார்க்கிறோம். அதாவது காலை மாலையில் ஓத வேண்டிய ஔராதுகளை நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதக்கூடிய துவாக்களை, திக்ருகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தூங்குகிற போது ஓத வேண்டிய ஔராதுகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். தூங்கி எழும்பியதற்கு பின்னால் ஓத வேண்டிய ஔராதுகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுகிற போது சொல்ல வேண்டிய திக்ரை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். வீட்டுக்குள் நுழைகிற போது, அதே போல் வீட்டிலிருந்து வெளியிலே வருகிற போது, சந்தைக்கு செல்கிற போது என்று ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும் என்னென்ன துவாக்களை, திக்ருகளை ஓத வேண்டுமோ அதை நபி அவர்கள் நமக்கு மிக அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்படியான துவாக்கள், திக்ருகள், அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் தொடர்ச்சியாக அந்தந்த சந்தர்ப்பங்களில் பேடி வருகிற போது நிச்சயமாக நமக்கு ஷைத்தானுடைய எந்த ஒரு ஊசலாட்டமும், எந்த ஒரு சூனியமும், அதே போன்று விஷஜந்துகள், விஷத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு பிராணியுடைய, எந்த ஒரு உயிரினத்தினுடைய தீங்கும் நமக்கு ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் சூனியம், அது போன்ற பல்வேறுபட்ட தீங்குகள் தனக்கு ஏற்படாமல் முன்னெச்சரிக்கையாக இந்த திக்ருகளை, ஔராதுகளை அடிக்கடி ஓதிக்கொள்கிற போது நிச்சயமாக எப்படியான சூனியமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை அதிலிருந்து பாதுகாத்து விடுகிறான். அதே நேரம் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால் அவனுக்கு அல் குர்ஆனிலே வரக்கூடிய இந்த சூனியம் தொடர்பான வசனங்கள், நபி அவர்கள் சூனியம் செய்யப்பட்ட போது அவர்கள் ஓதிய அல் முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் சூராக்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற அந்த அத்தியாயங்களை அடிக்கடி ஓதி நம்முடைய உடம்பை முழுமையாக தேய்த்து தடவிக்கொள்கிற போது நிச்சயமாக ஷைத்தான் நம்மை விட்டும் தூரமாகி விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல் குர்ஆன் என்பது ஷைத்தானை விரட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு கேடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சூனியம் தனக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவதற்கு முன்னால் அல் குர்ஆனுடைய வசனங்களை, ஔராதுகளை, விக்கிருகளை காலை மாலையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவன் தொடர்ச்சியாக ஓதி அதை பேணி வருகிற போது அவன் அல்லாஹ்வுடைய மிக பலமான பாதுகாப்பை பெற்றவனாக மாறிவிடுகிறான். சூனியம் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாது. அதே நேரம் ஒரு மனிதன் சூனியத்திற்கு உட்படுத்தப்படுகிறான் என்றால், சூனியத்தின் மூலமாக பாதிக்கப்படுகிறான் என்றால், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மூலமாக அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹ் அவ்வாறு நாடி இருக்கிறான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு சூனியக்காரன் மூலமாகத்தான் இதை அகற்ற முடியும் என்று சூனியக்காரனை நாடுவது என்பது நம்முடைய தீனை நாம் இழப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான 5 விடயங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலே முதன்மையானதுதான் மார்க்கம், தீன். இந்த தீனை பாதுகாப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். நம்முடைய தீனை நாம் பாதுகாக்க வேண்டும். இதற்காகத்தான் இஸ்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் நம்முடைய உடல், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய மானம், நம்முடைய அந்தஸ்து என்று ஒரு மனிதனுடைய 5 மிக முக்கியமான அம்சங்களை பாதுகாப்பதுதான் இஸ்லாமிய நோக்கமாக, இஸ்லாத்தினுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. நாம் எந்த கோணத்தில் சிந்தித்தாலும் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை அவதானிக்கிற போது, சிந்திக்கிற போது இந்த 5 விடயங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இஸ்லாம் நமக்கு பல சட்டத்திட்டங்களை தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இஸ்லாம் உதாரணமாக
மது அருந்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் எதற்காக மது மது அருந்தக்கூடாது? ஒரு மனிதனுடைய பகுத்தறிவு புத்தி என்பது மதுவை அருந்துகிற போது அவன் சுய நினைவை இழந்தவனாக பகுத்தறிவு அற்றவனாக மாறிவிடுகிறான். அவன் பேசுகிற பேச்சுக்கள் என்னவென்று அவனால் தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அவனால் உணர முடியாது. மதுவை அருந்திவிட்டால் அவன் அதாவது ஒரு மதுவை அருந்துகிற ஒரு மனிதன் சுய நினைவை இழந்தவனாக தான் பேசுகிற பேச்சுக்கள் என்ன, தன் தான் எந்த இடத்திலே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியாது. அவனால் உணர்ந்து கொள்ள முடியாது. எனவே மதுவை அருந்துவதன் மூலமாக தன்னுடைய பகுத்தறிவை அவன் இழந்து விடுகிறான். எனவே இஸ்லாம் பகுத்தறிவை பாதுகாப்பதற்கு, ஒரு மனிதனுடைய அக்கல் புத்தியை பாதுகாப்பதற்கு பல சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறது. புத்தி இல்லாத மனிதன், பகுத்தறிவை இழந்த மனிதன், சுய நினைவை அற்ற மனிதனுக்கு இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் மயங்கி விழுந்து விடுகிறான், அவனுக்கு சுய நினைவு கிடையாது என்றால் அந்த நேரத்தில் அவனுக்கு தொழுகை கடமை கிடையாது. பருவ வயதை அடைந்த ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் புத்தி சுயாதீனம் அற்றவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு தொழுகை கடமை கிடையாது, நோன்பு கடமை கிடையாது. ஆனால் அவனிடத்தில் செல்வம் இருக்குமாக இருந்தால், செல்வந்தனாக அவன் இருந்தால், அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுடைய பாதுகாவலர்கள் அந்த ஜகாத்தை, இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிற ஜகாத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தொழுகை அவன் மீது கடமையா என்று கேட்டால் அவனுக்கு தொழுகை கடமை கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஐந்து முக்கியமான மார்க்கம், மனிதனுடைய உடல், அவனுடைய பகுத்தறிவு, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய மானம், இந்த ஐந்தையும் பாதுகாப்பதற்குத்தான் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சூனியத்தை அகற்றுவதற்காக இன்னொரு சூனியக்காரனை நாடுகிற போது அவன் இறைவனை மறந்து இறைவனுக்கு ஷிருக் செய்யக்கூடியவனாக, இணை வைக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நோயை குணப்படுத்துவதற்காக, சூனியத்தின் மூலமாக அந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதை பாதுகாப்பதற்காக தன்னுடைய தீனை அவன் விட்டுக் கொடுக்கிறான் என்றால், நிச்சயமாக முதன்மையாக நாம் பாதுகாக்க வேண்டியது இந்த தீனாக இருக்கிறது. நம்முடைய உடலில் பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்முடைய தீனை நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் அந்த சூனியத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இஸ்லாம் பல வழிகளை காட்டி தந்திருக்கிறது. திக்ருகள் இருக்கின்றன, அவுராதுகள் இருக்கின்றன, காலை மாலை திக்ருகள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் ஓத வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்த வழிகாட்டிய பல திக்ருகள் இருக்கின்றன. அவைகளை நாம் தொடராக பேணி வர வேண்டும். அவ்வாறு பேணுகிற போது நமக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதை இறைவன் தடுத்து விடுகிறான். அதே போன்று சூனியம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை அகற்றுவதற்கும் இஸ்லாமிய வழியில் நாம் அந்த சூனியத்தை நம்மை விட்டும் அகற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, சூனியக்காரனை, சூனியம் செய்தவனை நாம் நாடி செல்வதென்பது அல்லது சூனியம் செய்யக்கூடியவனை நாடி செல்வதென்பது நம்முடைய தீனை இழப்பதற்கு சமனாக மாறிவிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான நர்மை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை நமக்கு தந்திருப்பது அவனுடைய மார்க்கம் தீன், அவனுடைய இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை முதன்மையாக நாம் கடைபிடிப்பதோடு ஏனைய நான்கு விடயங்களையும் பேணி பாதுகாப்பதுதான் இந்த தீனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் மார்க்கத்தை, இந்த இறைவன் சொன்ன கட்டளைகளை உரிய முறையில் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இந்த உலகம் என்பது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நேரத்திலே
அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதவர்களாக, முஷ்ரிக்குகளாக நாம் மரணிக்காமல் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும். அவனிடத்தில் தான் உதவி தேட வேண்டும். அவன்தான் மறைவான அறிவை பெற்றவனாக இருக்கிறான். அவன்தான் யாவற்றின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்கிற இறைவனுடைய வல்லமைகள் ஆற்றல்களை முழுமையாக ஏற்ற நிலையிலே நாம் மரணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நமக்கு சுவர்க்கத்தை நசீபாக்குவான் என்பதை புரிந்து செயல்படுவோம். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றி அதே நிலையில் மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்து தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.